வெல்கம் டு மை சேனல் ஸ்டூடெண்ட் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விஷாரத் உத்தராத்தில் நம்ம வந்து சந்தர்ப்பு பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது கவிதா அதில் வந்து நம்ம சந்தர்ப்பு படிக்க போகிறோம் இப்போது நம்மளுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அக்டோபர் சொல்லியிருக்காங்க இல்லையா தேர்ட்டி ஒன் அண்ட் ஒன் சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆஃப் போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலய் வரைக்கும் இல்லையா இதில் நான் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஆகஸில் கேட்டது இதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸச இதெல்லாம் வந்து எக்ஸாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதெல்லாம் இங்கே டிக் பண்ணியிருப்பேன் இப்போ நம்மளுக்கு வந்து இது ஃபிப்ரவரி கணக்கில் கேட்குறாங்களா ஆகஸ்ட் கணக்கில் கேட்குறாங்களாங்கிறது குழப்பமாக இருக்கும் எப்போதுமே நம்மளுக்கு மார்க் நிறையா வேணும்னா நம்ம படிக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் படிக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ இதில் உங்களுக்கு ஒரு விதமான ஹிந்தி இருக்கும் இதில் ஒரு விதமானது இருக்கும் அதாவது இன்னும் நீங்கள் மோர் மோர் வேர்ட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஸோ படிக்கிறத விட நம்மளுக்கு ஸ்போக்கனும் முக்கியம் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணும் ஒன்று படித்தா எனக்கு வந்து கம்மியாக அட்டன் பண்ணால் போகிறோம் மார்க் ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிறது வேறு ஸ்போக்கனுக்காக நம்ம என்ன பண்ணோம் நிறையாவே படிச்சுக்கணும் அப்போ தான் ஹிந்தி நம்ம நிறையா தெரிஞ்சுட்டே இருக்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிரேம் மாதுரி அதாவது பாரதேந்து ஹரிச்சந்திர எழுதின அந்த புயத்தில் உள்ள நம்ம இஆர்சி மட்டும் மீனிங் பார்க்க போகிறோம் பாருங்க பேஜ் நம்பர் எயிட்டில் நான் வந்து உங்களுக்கு சரவணா கைடில் தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேம்மா நான் வந்து கைடில் தான் இது பண்ணுறதுனால அதுலேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து சந்தர்ப்ப சகித் வியாக்கியா கீஜியே அதாவது நீங்கள் இது வந்து எந்த இடத்துல யாரால் பேசப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க இஆர்சி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஊதோ ஜோ அனேக் அதில் ஆரம்பித்து ஆ ஈ அப்படின்னு முடிஞ்சிருக்கும் ஓகேவா இதுக்கான மீனிங் கேட்டிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் வந்திருக்கு அதாவது இது என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேம் மாதுரி இல்லையா அதில் நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு அதுக்கான சந்தர்ப்பம் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம எழுத போகிறது பிரசங்கு அதாவது இது யார் இந்த இதை யார் எழுதுனா யார் சொன்னால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த எந்த போயத்துலேருந்து வந்திருக்கு அதான் இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் ஓகே எஹு பத் பாரதேந்து ஹரிச்சந்திர்கி பிரேம் மாதுரி நாம கவிதாசை தியாகையாக இந்த பத் அப்படின்னா இந்த பேராக வந்து பாரதேந்து ஹரிச்சந்திர அவரு தான் ஓகே பாரதேந்து ஹரிச்சந்திரோ ஹரிச்சந்திர அவருடைய பிரேம் மாதுரி அப்படிங்கிற கவிதா ஓகே நாமக்கு பெயர் கொண்ட கவிதாசே கவிதையிலிருந்து அதாவது போயட்டிலிருந்து போயத்திலிருந்து தியாகையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஸோ இது வந்து பிரசக்தி பிரசங்கள் எழுது அடுத்து சந்தர்ப்பம் எந்தப்பட்ட சூ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டது இந்த லைனுக்கு எந்த இடத்துல அப்படி யார் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டோம் எந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு ஓகே பாரதேந்து ஸ்ரீ கிருஷ்ணகே பக்த தேம் பாரதேன் தூங்குறவர் யாரு ஸ்ரீ கிருஷ்ணக்கே பக்த கிருஷ்ணரினுடைய பக்தராக இருந்தார் வே கிருஷ்ணக்கோ சோடுகர் கிசி தூசரே தேவுக்கோ மாகித்தேன் அவர் வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு வேற எந்த தெய்வத்தையும் ஏற்று இல்லை ஓகே அப்படி கிருஷ்ண பக்த பக்திக்கோ கவினே இஸ் பத்துமே வியக்கியாகே தன்னுடைய கிருஷ்ண பக்தியை ஓகேவா தன்னுடைய கிருஷ்ண பக்தியை கவி இந்த பத்தியில் விளக்கி இருக்கிறார் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இல்லைனா விவரித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ யார் சொன்னால் எந்த இடத்துல அதை சொல்லியிருக்காங்க எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது வியாக்கியா பார்க்க போகிறோம் இதை மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதும்போது தான் உங்களுக்கு அதிக மார்க்கு கிடைக்கும் ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க புக்கில் எழுதுனீங்கன்னா கூட புக்கில் ரீட் பண்ணி எழுதினிங்கன்னா கூட சந்தர்ப்பு பிரசங்கு வியாக்கியா விசேஷத்தாலாம் போட்டு எழுதுங்க ஓகேம்மா நெக்ஸ்ட்டு கோபிகாங் உத்தவ் சே கஹே லஹிங் கி ஹே உத்தவ் ஹம் லொகோம்கா ஏபிக இந்த கோபியர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க அதான் அந்த இடையர்கள் அப்படின்னு நினைக்கிற அவங்க வந்து உத்தவ் கிட்ட சொல்றாங்க ககுனே லஹிம் கி சொல்ல தொடங்குகிறார்கள் என்று ஹே உத்தவ் ஏ உத்தவ் ஹம் லோகோமுக்கா கா ஹி மன் ஹம் எங்களுக்கு ஹம் லோகோம்னா எங்களுக்குன்னு வச்சுக்கோங்க எங்கள் மக்களுக்கு வந்து என்ன இருக்குது எல்லாருக்குமே ஒரே மனம் தான் இருக்குது எல்லாருக்கும் வந்து நிறைய மனம் கிடையாது எல்லாருக்கும் எத்தனை மனம் இருக்கும் ஒரு மனம் தான் இருக்கு எதி ஹமாரே அநேக் மண் ஹோத்தே தோ அச்சா ஹோதாம் இதில் நிறையா மனம் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணகோ அப்பொழுது நாங்கள் ஒரு மனதை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுத்திருப்போம் யோக வித்யாக்கோ தேத்தி இந்த யோக கலை இருக்கு இல்லையா அத தான் சொல்றாங்க ஒரு மனதை வந்து என்ன பண்ணுவோம் யோகம் இந்த தியானம் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நாங்கள் இயக்குமன் கரேலு ஒரு மனதை என்ன பண்ணியிருப்போம் வீட்டு வேலைகள்ல மூழ்கி வச்சிருப்போம் அவர் தூசரா மண் நிராகார் பிரம்மக்கே தியானமே லகா ரகுதா அது மாதிரி இன்னொரு மனதை என்ன பண்ணியிருப்போம் உருவமற்ற கடவுளின் தியானத்தில் வழிபாட்டில் நாங்கள் செலுத்தியிருப்போம் லோகு லஜ்ஜா ஜோடுக்கர் மக்கள் வந்து வெட்கத்தை விட்டு எக் மனுசே அஹம் கிருஷ்ணமை ஹோ ஜாத்தின் ஒரே மனதாக நாங்கள் என்ன ஆகிட்டோம் கிருஷ்ணமயமாயிட்டோம் எல்லாருமே கிருஷ்ணமயமாகிவிட்டோம் லெக்கின் ஆனால் ஹம் விவஸ் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஹமாரே ஏக் ஏக்கஹி மன் ஹேம் எங்களுக்கு ஒரே ஒரு மனது தான் இருக்கிறது அவரு உஷ்மே ஸ்ரீ கிருஷ்ணகா மனோகர் ரூப்பு ஹுவா ஹேம் ஹமாரே ஏக் ஏக்கஹி மன் ஹே எங்களுக்கு ஒரு மனம்தான் இருக்கிறது மேலும் அதில் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடைய அழகான உருவம் பதிந்து விட்டு இருக்கிறது இல்லையா பதிந்து போய்விட்டது இஸ்லியே ஹம் ந ஜப்கர் சக்தி ஹேன் அதனால் எங்களால் எந்த ஜபமும் பண்ண முடியாது அவர் அங்கே மோதுகர் யோகக்கார் சக்தி ஹே எங்களால் என்ன பண்ண முடியாது நே அப்படின்னா இல்லை முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க கண்களை மூடி யோகம் செய்ய முடியாத தியானம் செய்ய முடியாது அமாரே பாஸ் ஏக்கு ஹி மன்னுத்தா எங்களிடம் ஒரே ஒரு மனது தான் இருந்தது அவர் உஸ் ஏக்கு மனு கோபி மேலும் அந்த ஒரு மனதை கூட कृष्ण ले गए हैं ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணிக்கிட்டார் கொள்ளையடித்து சென்று விட்டார் அதாவது கொள்ளையடிக்கப்பட்டுட்டார் கிருஷ்ணரால் அது கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க எங்களால் எல்லா நீங்கள் சொல்வீங்க இந்த சாமியை கும்பிடுங்க அந்த சாமியை கும்பிடுங்க எங்களால் என்ன பண்ண முடியாது ஏற்றுக்க முடியாது எங்களுக்கு வந்து ஒரே கடவுள் யார் கிருஷ்ணர் தான் அவரை தான் நாங்கள் மனசில் பதிய வச்சுட்டோம் வேறு எந்த கடவுளையும் வேறு எந்த தியானத்தையும் எங்களால் செய்ய முடியாது அப்படி தான் அதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் விசேஷத்தை பார்க்கலாமா சூர்தாஸ்கே

இந்த ப பகுதியிலும் இருக்கிற இந்த பத்தியிலும் நம்ம காணப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுதான் விசேஷத்தான் நெக்ஸ்ட்டு மாத்திருபாஷா பிரேம் பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரபாஷா சாரிக்கனா அதாவது பிரேம் மாதுரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இஆர்சி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா ஒன்று இது வந்து முக்கியம் இந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்தோ செகண்ட் லெசன்லேருந்தோ ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கு இதில் ஒன்று இருக்குது அடுத்தது மாத்திருபாஷா பிரேமில் ரெண்டு இருக்குது ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை அப்லோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதை படித்து வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் இஆர் ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸேஸ் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க டெஃபினட்லி இதில் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது அதாவது விப்ளவ் காயன் வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒன்று இன்கேஸ் வீர் பூஜா வரைக்கும் மாதிரி படிச்சுக்கலாம் படிச்சிட்டிங்கன்னா இந்த ரிப்பீட்டடாக கேட்குறது இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஸ்வதேஷ் பிரேம் மாதபாஷா பிரேம் அப்புறம் வந்து பிரேம் மாதிரி இதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்துடும் ஸோ நீங்கள் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் எனக்கு வேணும் இதில் நான் விட எனக்கு பிடிக்கல அப்படின்னா நாலுமே படித்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்று அட்டன் பண்ண முடியும் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் அதே மாதிரி இந்த படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஈஆசி எழுதிடலாம் நம்ம வந்து பிரசங்க சந்தர்ப்பம் மட்டும்தான் மாறும் விஷேசத்தை கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன ஆகும் வியாக்கியா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க குட்டிஸ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னை வந்து உங்களுக்கு போடுறேன் விஷாரத் உத்திராத்து வரைக்கும் நான் உங்களுக்கு போடுவேன் கண்டிப்பா. சோ வந்து நீங்கள் எங்கள் சேனல் like லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க. thank you ஃபார் watching.